எல்லாருக்கும் வணக்கம். என்னுடைய பேர் ராசிக். நான் மாலிக் ஸ்ட்ரீம் கார்பரேஷன்ற கம்பெனியில் எதிர்வீச்சு அப்படின்ற படத்தை நாங்கள் வந்து தயாரிச்சிருக்கோம். என்னுடைய நண்பர் சாகுல் அவர் பார்ட்னர், ரெண்டு பேரும் இணைஞ்சு இந்த படத்தை வந்து நாங்கள் தயாரிச்சிருக்கோம். இந்த படத்தை பற்றி சொல்லணுன்னா, இது வந்து ஒரு கேம், ஃபுட்பால் ஃபுட்சால், இது ரெண்டு வார்த்தைக்கு உள்ள வித்தியாசம் என்ன அப்படின்றது தான். ஃபுட்சால் அப்படின்றது உலகம் ஃபுல்லாக இருக்கிற ஒரு கேம், ஆனால் இந்தியாவில் மட்டும் இல்லை. ஒரு நாள் அவர் விளையாட போகிறேன் வாங்க அப்படின்னு என்னை கூப்பிட்டாரு. நான் போனேன். அங்கே போகும்போது அவர் அந்த கேம் விளையாடுறதை பார்த்தேன். ஏ என்னடா இது, வெறும் அஞ்சு பேர் ஏழு நிமிஷத்தில் மேட்ச் முடிச்சிட்டிங்க அப்படின்னு. ஏ இதான்ப்பா ஃபுட்சாலு அப்படின்றாரு. அடடா, இது மட்டும் நம்ம ஊரில் இருந்திருந்தா கிரிக்கெட்டுக்கு போயில் எல்லாருமே ஃபுட்பால் விளையாடலாமே அப்படின்னு சொல்லிட்டு ரெண்டு பேரும் அங்கே உட்காந்து பேசி இந்த படத்தை முடிவு பண்ணி வா நம்ம இந்தியாவுக்கு போகலான்னு வந்தோம். வந்து கே குணா அப்படின்ற ஒரு டைரக்டரை நாங்கள் பார்த்தோம். அவர்கிட்ட நாங்கள் இதை பற்றி பேசினோன்னா அவர் சொன்னார், தம்பி நான் நல்லபடியாக பண்ணி கொடுக்குறேன் தம்பி அப்படின்னு சொன்னார். பிர்லா போஸ் எனக்கு, நான் சின்ன பிள்ளையாக இருக்கிற போது ஒரு நண்பர், அவர் வந்து அக்கரைச்சி மேலே படத்துக்கு அவர் வந்து கேமராமேனாக இருந்தார். அவர் சொன்னார், வாங்க நம்ம சேர்ந்து எல்லாம் பண்ணுவோம் அப்படின்னு சொல்லிவிட்டு நாங்கள் ஆரம்பித்தோம். மியூசிக் வந்து ராஜாமணி, அவர் தான் ஒரு அருமையான ரெண்டு பாடல்கள், ஒரு பத்து சாங்கு பண்ணி கொடுத்தாரு. மொத்தம் 12 சாங்கு எங்களுக்காக பண்ணி கொடுத்தாரு. அடுத்து ஹீரோவை தேடினோம். அப்போ வந்து இந்த கேம் சப்ஜெக்டு வெனிலா கபடி குழு ஹீரோ இப்படி நிறையா பார்த்துட்டு இருக்கும் போது சுண்டாட்டம் படம் பார்த்தேன். அப்போ அந்த பையன் ரொம்ப ஆம்ட்டாக இருந்தான். சரி ஓகே அப்படின்னு சொல்லி பேசினோம். அந்த பையனும் எடுத்து நாங்கள் உள்ள சேர்த்துக்கிட்டோம் எங்கள் டீமில். அதுக்கப்புறம் வந்து ரஸ்னா, கேரளாவில் வந்து ஒரு படம் பண்ணியிருக்காங்க, மலையாள படம். அதுக்கப்புறம் வந்து இங்கே தமிழ் படம் ஒன்று பண்ணியிருக்காங்க, அவங்கள வந்து நாங்கள் எங்கள் டீமில் சேர்ந்துக்கிட்டோம். அதுக்கப்புறம் வந்து நம்ம சின்னி ஜெயந்து, சிங்கமுத்து, வையாபுரி, நளினி மேடம், இவங்க எல்லாத்தையும் கூட்டிகிட்டு நாங்கள் மலேசியாவில் போய் ஒரு 50 நாள் அங்கேயே ஸ்டே பண்ணி இந்த படத்தை ஃபுல்லாக எடுத்தோம். இந்த படத்தில் கேம் மட்டும் இருக்காது, அதில் வந்து லவ் இருக்கும், காமெடி, சென்டிமெண்டல் எல்லாமே இருந்த ஒரு கலவையாக வந்து எங்களுக்கு கே குணா எடுத்து கொடுத்தாரு. எல்லா தியேட்டர்லேயும் வெளியேடுறதுக்கு இருக்கிற சமயத்தில் உங்களுடைய ஆதரவு, உங்களுடைய சந்தோஷம் தான் எங்களுக்கு முக்கியம். நீங்கள் இந்த படத்தை பார்த்துட்டு என்ன சொல்ல போகிறீங்கன்றது தான் எங்களுடைய அடுத்த வளர்ச்சிக்கு உள்ளது. ஸோ இந்த படத்தை பார்த்துட்டு எங்களுக்கு வாழ்த்துவீங்கன்னு நம்புகிறோம். வணக்கம்.